சினிமா கனவுகளோட சென்னைக்கு வர்ற எவ்வளவோ பேர் அந்த கனவுக்கும் சினிமாவுக்கும் நடுவில் சர்வைவலுக்காக செய்கிற வேலைகள் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும். அப்படி டைரக்ஷன் துறையில் கால் பதிக்க காத்திருக்கிற திரு இர்ஷாத் முகமது சினிமா மேலே தனக்குள்ள அதே ரசனையோட கடலோர தமிழ் முஸ்லீம்களோட உணவை சமைச்சு தர்ற தமிழ் முஸ்லீம் கிச்சனுங்கிற க்ளவுட் கிச்சனை சென்னை வளசரவாக்கம் பிருந்தாவன் நகரில் நடத்திட்டு வர்றாரு. இப்போ தமிழ் முஸ்லீம்னு வச்சதுக்கே நிறையா பொலிட்டிக்கல் டிபேட்லாம் வந்துச்சு. பட் ஆனால் அதை நான் ஒரு குசைனாக தான் பார்க்குறேன். அது வந்து அதை தாண்டி அதில் எதுவும் இல்லை. சினிமாவில் வந்து முஸ்லீம்ஸை காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் முஸ்லீம்ஸ் உணவுமே வெளி உலகத்தில் இருக்குது. முஸ்லீம்னா பிரியாணி, முஸ்லீம்னா கறி குழம்பு அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸோடய அது நிற்குது. சொசைட்டி இதெல்லாம் ஆம்பளை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் எங்கள் வீட்டில் நிறையா ஆம்பளைங்கள்லாம் குக் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, எல்லா வீட்லேயும் ஒரு குக் இருப்பாங்க ஆம்பளைங்களில். ஒன்றை புரிஞ்சிக்கவே முடியாது, ஆனால் அது எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்பேஸில் தான் பிரியாணி இருக்கும். சர்வைவலுக்கு தானேன்னு எதையும் ஏனோ தானோன்னு செய்யாமல் செய்கிறத நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்கிறதுல கவனமாக இருக்காரு திரு இர்ஷாத் முகமது. தான் முதல்ல கையில் எடுத்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை விட முகம் தெரியாத மனிதர்களை தன் உணவுக்கலை மூலமாக திருப்தி அடைய வைக்கிறது தனக்கு சந்தோஷத்தை தர்றதா சொல்கிறாரு. ஒரே விதமான உணவை கிடைச்ச நம்ம சென்னை மக்களுக்கு வித்தியாசமான உணவு சுவையை தருது இவருடைய தமிழ் முஸ்லீம் கிச்சன். ஆத்தன்டிக் தமிழ் முஸ்லீம்ஸோட ஃபுட்டு தான் அதோட நோக்கம். ரைட், அந்த பேரோட நோக்கம் அவ்வளோதான். நான் வந்து தமிழ் முஸ்லீம் குசைன் அப்படின்னு வைக்க முடியாது. ஸோ எனக்கு பேர்லேயே என்ன உணவை நம்ம சமைக்க போகிறோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பத்து பேர்லாம் யோசிக்கவே இல்லை. எடுத்ததுமே யோசித்த பேர் இதுதான். நாங்கள் வந்து இந்த கடலோரத்தில் வர்ற அம்மா பட்டினம், அதிராம்பட்டினம், காயல் பட்டினம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஸ்டைல் தான். பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது, அந்த சைடு ஸ்டைல் தான் அது. பொதுவாகவே வந்து நான் கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. மேபி இது இன்டர் கனெக்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஆமாம், ஸோ அதனால் இது இதில் ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளை ரொம்ப என்கேஜ் பண்ணும். நீங்கள் பண்ணுற உடனே வந்து பரவாயில்ல எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக மாறுறதில்ல. ஏன்னா நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து இதில் தெரியுது. ஓகேவா, நீங்கள் நல்லா சம்பாரித்து நல்ல வேலைக்கு போனால் ஒரு பத்து பேர் பாராட்டுவாங்க, ஊரே பாராட்டாது. ஆனால் நீங்கள் சமைச்சிங்க இல்லை ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஏதோ ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரும்பான்மை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இது பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். அக்னாலேஜ் பண்ணுவாங்க, யாரும் முகம் தெரியாதவங்களாம் அக்னாலேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்முக்குள்ளே என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ஆர்ட்டுன்னு நான் நினைப்பேன். படம் பண்ணுங்கிறது தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் அதுக்கு ஏஜ் இருக்குது. நான் வந்து நான் இன்னும் மெச்சூர்ட் ஆகணும்னு நினைப்பேன். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து தேங்காய் பால் ரசம், மீன் குழம்பு, அப்புறம் ரைஸு, பொரியல், அப்புறம் வந்து ஃப்ரைஸ் எல்லாம் இருக்குது. மீன் ஃப்ரை, சிக்கன் 65. சின்ன வயசுலேருந்தே இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து எதுனா நடக்குதுன்னா வீட்டுக்குள்ளேயே தான் சமைப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே சமைப்பாங்க மீன்ஸ் ஜென்ஸு சமைப்பாங்க. இந்த லார்ஜ் ஸ்கேலில் சமைக்கும்போது 5 கிலோ 10 கிலோன்னு சமைக்கும்போது லேடிஸ் வந்து இந்த ரசம் மோட்டியோ அந்த மாதிரி இந்த சின்ன துணுக்கு வேலைகள்லாம் பார்ப்பாங்க. மேஜர் ஒர்க்கெல்லாம் ஜென்ஸ் தான் பார்ப்பாங்க. எனக்கு அவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்து தான் எனக்கு வந்து இப்போ எனக்கு அந்த ஸ்பேஸ் உருவானுச்சு. ஜென்ரலாக பேட்ரியாக்கலாக தானே இருக்கும், சொசைட்டி இதெல்லாம் ஆம்பளை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் எங்கள் வீட்டில் நிறையா ஆம்பளைங்கள்லாம் குக் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, எல்லா வீட்லேயும் ஒரு குக் இருப்பாங்க ஆம்பளைங்களில். ஸோ அது வந்து மேபி அதுதான் என்னை வந்து இன்னும் நெருங்கி இதெல்லாம் பார்க்குறதுக்கான ஸ்பேஸை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என் குக்கெல்லாம் நான் சமைக்கிறதை அக்னாலேஜ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா வந்து அவங்கள கூப்பிட்டு தான் எனக்கு நான் சமைச்சு கொடுப்பேன். குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். ஒன்று ஒன்று முன்ன பின்ன மாற்றி மாற்றி எது அதாவது ஒன்றை மாற்றுனா என்ன டேஸ்ட் மாறுதுங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒன்றா மாற்றி பார்ப்பேன். வெந்தயம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன் குழம்புல, வெந்தயம் என்ன டேஸ்ட்டை கொடுத்துட போகுதுன்னு நம்மளால் நான் யோசிப்பேன். இது என்ன டேஸ்ட்டை கொடுக்க போகுது, இதை அரைச்சி போட்டால் பரவாயில்ல, இதை முழுசாக போடுறோம், இதில் என்ன டேஸ்ட் கொடுக்க போகுதுன்னு.
ஆனால் அதை நம்ம முன்ன பின்ன மாற்றி பார்க்கும்போது தான் நம்ம நம்மளால் அதை அனலைஸே பண்ண முடியும். பர்சனலாக பண்ணும்போது நான் அதை பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அதனால எல்லா தடவையும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சாப்பாடு. எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால ஒரு க்ளவுட் கிச்சன் பண்ணலாம், ஆனால் நான் குக் பண்ணுவேன்னு நான் நினச்சதில்லை. என்னால் நல்ல உணவை டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியும், ஒரு நல்ல குக்கை வச்சு சமைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இப்படி வந்தேன். பட் ஆனால் இதில் இருக்க பொருளாதார நெருக்கடி வந்து என்னைய குக்காக்கிடுச்சு. சர்வைவல் அப்படிங்கிறது சர்வைவல்லாம் ஆக்சுவலாக அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். எனக்கு ஸ்டில் வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஒர்க் இருக்குது. பட் ஆனால் நான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. மேஜரான விஷயம் அதுதான். நான் வந்து என் திருப்திக்கு அங்கே வேலை பார்க்க முடியல, இன்னொருத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அது தப்பு இல்லை. பட் ஆனால் என்னால் அப்படி ஒர்க் பண்ண முடியாது. எல்லாமே ஆர்ட் தான், ஆர்ட்டு விற்பனைக்கல்ல அப்படிங்கிற அந்த பூமர் கான்செப்ட்குள்ளேயும் நான் இல்லை. ஆர்ட் விற்பனைக்கு தான், ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஆமாம். தேங்காய் பால், பாதாம், ஆக்சுவலாக இன்னும் நிறையா அரைச்சி ஊற்றுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அப்படிலாம் பண்ணால் நான் எக்ஸ்பென்சிவ் ஆயிருங்கிறதுக்காக லிமிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் பிரியாணிக்கு ஏன் இவ்வளோ மவுசு அப்படின்னா இதோட லேயர்ஸ் தான். இத்தனை லேயர்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு 10 ஐட்டம் போடுறோம், மினிமம் 10 ஐட்டம் போடுறோம் ஒரு பிரியாணிக்கு. ஓகேவா, 10 ஐட்டம் சேர்ந்து ஒரு ஒரு டெக்ஸ்சரை உருவாக்குதில்ல, ஒரு லேயரை உண்டாக்குதில்ல. அது நீங்கள் லேயர் லேயராக, அதாவது எல்லாருக்குமே அப்ச்ராக்டான விஷயங்கள் பிடிக்கும். பிரியாணி ரொம்ப அப்ச்ராக்டானது. இதுலேருந்து எப்படி இந்த டேஸ்ட் வருதுங்கிறத வந்து உங்கள் மூளைக்கே எட்டாது, உங்கள் சிந்தனைக்கு எட்டாது. இதுலேருந்து எப்படி இந்த டேஸ்ட் வருது அப்படிங்கிறது அதுதான் இதோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அது கம்மியாக தான் சாப்பிட முடியும். திகட்டுறதுக்குமே ரீசன் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அது கமர்ஷியலைஸ் ஆனது தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்சுவலாக நான் இன்னும் லைட்டான பிரியாணி பண்ணுவேன். பர்சனல் ஸ்பேஸில் நான் இன்னொன்றும் லைட்டாக பிரியாணி பண்ணுவேன். அது வந்து பரவலாக அதுக்கு பிடிக்காது. ஏன்னா இங்கே கமர்ஷியலாக ஒரு பிரியாணி இருக்குல்ல, அதோட நம்ம போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பிரியாணி பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணும். அதுக்குன்னு நீங்கள் உங்களோட ஆத்தென்டிக் ஸ்டைலை விட்டு கொடுக்கவும் முடியாது. நீங்கள் அதை பிடிச்சிக்கு, அது கிரிப்பாக அதுதான் உங்களை தனித்துவப்படுத்த போது. அதே நேரத்தில் அது எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு என்ன மாற்றணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும். தனித்துவமான உணவுகள்னால் வந்து இந்த தேங்காய் பால் ரசம், அப்புறமா வந்து ஈவினிங்க்கு வந்து இப்போது இஃப்தாருக்கு வந்து கீ ரைஸ் போடுறோம். கீ ரைஸ் நெய் சோறு கோழி குழம்பு போடுறோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இடியப்ப சோறுன்னு ஒன்று செய்கிறோம். இடியப்பத்தில் இடியப்ப சோறுன்றது இடியப்ப சோறு சோறு மாதிரி அது தனித்தனியாக இருக்கும். அதாவது இதாக இருக்கும், ஸ்க்ராம்பிள்டாக இருக்கும் இடியப்பம். அது ஒரு சோறு சாப்பிட்ற ஃபீலிங்கில் இருக்கும், அதனால் அது இடியப்பம் சோறுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கொத்து இடியப்பம் மாதிரி இருக்கும் பார்க்க, பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் டோட்டலாக வேறையாக இருக்கும். அப்புறம் வந்து பிராணப்பம்னு ஒன்று செஞ்சோம், ஆனால் இப்போ நிறுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா அது வந்து இடித்த மாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கு. இடித்த அரிசி மாவில், கடை மாவில் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் அதை டெம்பரரியாக நிறுத்தி வச்சுருக்கோம். இன்னும் நிறையா வந்து பிளான்ஸ் இருக்குது. லைக்கு எங்கள் ஊர் பக்கம் வந்து இது இருக்குது, அது என்ன, பீர்க்கங்காயில் வந்து பிரான் போட்டு ஒரு மசாலா செய்வாங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் தக்கடின்னு ஒன்று செய்வாங்க, சுரக்காய் தக்கடின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எங்கள் ஊர் பக்கம் பண்ணுறது. அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலான்றது தான் பிளான். இப்போ தமிழ் முஸ்லீம்ஸோட ஃபுட்டு வந்து பொதுவாகவே முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ்குள்ளே போய் அவங்க உணவெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறணுன்னா நீங்கள் வந்து பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி ஆனால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து அவங்களோட ஃபுட் கல்ச்சர் வந்து பரவாயில்லாம் வெளியே தெரியாது. இப்போ தமிழ் முஸ்லீம்னு வச்சதுக்கே நிறையா பொலிட்டிக்கல் டிபேட்லாம் வந்துச்சு. பட் ஆனால் அதை நான் ஒரு குசைனாக தான் பார்க்குறேன். அது வந்து அதை தாண்டி அதில் எதுவும் இல்லை. இங்கே வந்து சினிமாவில் வந்து முஸ்லீம்ஸை காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் முஸ்லீம்ஸ் உணவுமே வெளி உலகத்தில் இருக்குது. முஸ்லீம்னா பிரியாணி, முஸ்லீம்னா கறி குழம்பு அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸோடய அது நிற்குது. பட் ஆனால் அது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எங்கள் நாங்கள்லாம் கடலோர பக்கம்,
ஸோ எங்கள் வீட்டிலலாம் வந்து எல்லோரும் முஸ்லீம்ஸ்னால் கறிக்குளம் கறி தான் வாரமும் சோறுலாம் சாப்பிடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் 4-5 நாளைக்கு ஃபிஷ் இருக்கும். நீ கறிக்குழம்புலாம் எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் 1 நாள் வைப்பாங்க. மற்ற எல்லா நாளும் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து புளிக்குழம்புனா கூட அதில் வந்து பிரான் போட்டு செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், இல்லைன்னா அது பிடிக்காது. எனக்கு வந்து பெரிய லாபம்லாம் இல்லை இன்றைக்கி சொல்லப்போனால். ஏன்னா வந்து 2 ரீசன் இருக்குது. இது வந்து ஸ்மால் ஸ்கேலில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தெரியுது. ஆனால் அதை தாண்டி என்னை என்கேஜ் பண்ணுறது வந்து என்னென்னா, என் உணவு வந்து என் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி வெளியில் போகுது. அது என்னை என்கேஜ் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸுனா கூட நம்மளுக்கு மனசு எதுவும் நினச்சிடக்கூடாதுன்னு கூட நல்லா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது அப்படி இல்லை. நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என் பிரியாணி 5 ஸ்டார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில பேர் 2 ஸ்டார் போடுவாங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குல்ல, அதை ஏறி இறக்குற அது ரொம்ப சில இடங்களில் இறங்குறது நல்லதுன்னு நான் நினப்பேன். அப்போ தான் நீங்கள் உங்களை சீர்திருத்தம் பண்ணிக்க அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை இந்த உணவை நான் சமைக்கிறேன்னு சொன்னப்போ கூட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எந்த வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என் பையன் வந்து இந்த பிராணை சாப்பிட்டுட்டு இதில் என்ன மசாலாவே இல்லைங்கிறான் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு வந்து அந்த பிரான் மேலே பஜ்ஜி மாதிரி ஒரு லேயர் இருந்தால் தான் அதை வந்து அவன் பிராணாகவே அதை கன்சிடர் பண்ணுறான். ஆனால் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீ எப்படி ரீச் ஆகுவேங்கிற யோசனை எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னது கரெக்டு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஓவரால் க்ரௌடில் ஒரு 30% க்ரௌடு என் பிஸ்னஸ்க்கு போதுமானதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சென்னை பாப்புலேஷனில் 30%ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் இல்லை. நம்ம வந்து எதையுமே ரொம்ப ஜென்யூனாக பண்ணும்போது அதை ஒருத்தவங்க ரசித்தாங்கனாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதில் எதுவும் இதுதான் கூட கிடையாது. நம்ம வந்து நம்ம ஜென்யூனிட்டி நம்ம மனசுக்கு தெரியும், அது அவனுக்கு தெரியாது. அவன் பாராட்டுறது மூலம் தான் நம்ம ஜென்யூனிட்டியை வேலிடேட் பண்ணுறான்னு நம்ம நம்புகிறோம். மற்ற டேஸில் டல்லாக தான் இருக்கும். மண்டேஸு ப்ராப்பராக லீவே விட்டுருக்கும். இப்போ லஞ்சு டின்னர் ரெண்டுமே வந்து ஸ்விக்கி சொமேட்டோவில் கிடைக்கும். ஐ திங்க் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க சர்வீஸ் உண்டுன்னு நினைக்கிறேன். அது தாண்டி பர்சனலாக கால் பண்ணி சொல்கிறவங்களுக்கும் அனுப்புகிறோம். அது வந்து டிபெண்ட்ஸ், ஃப்ரீயாக இருக்கோம்னா நம்ம கண்டிப்பாக அனுப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஏர்லியராக முதல் நாள் நைட்டோ இல்லை காலையிலையோ சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிளான் பண்ணால். இன்னும் கன்வீனியன்ட் என்னென்னா, அவங்களே வண்டி புக் பண்ணிட்டு எங்களுக்கு ஆர்டர் சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது ஒன்று பண்ணுறோம். அப்புறம் இதை தாண்டி வந்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து ஒரு 12:30 ரெடி ஆயிரும். 7:30 டின்னர் கிடைக்கும். ஸோ அப்புறம் இஃப்தார் வந்து ஒரு 5:30 அந்த டைம்லேருந்து இஃப்தாருக்குள்ள ஃபுட்டு கிடைக்கும். பிரியாணி வந்து 160 ரெகுலர். இதில் வந்து ஒரு பெரிய பீஸு சிக்கனு, அப்புறம் ரைஸ் வரும், எக் வரும், அதெல்லாமே வந்து ஆமாம் சீரக சம்பா ரைஸு, அதெல்லாமே வந்து ரைத்தாவும் கத்திரிக்காவும் வரும். அப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பிரியாணின்னு ஒன்று இருக்குது, அது வந்து பெரிய பாக்ஸில் வரும். அது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டி இருக்கும். அப்புறம் வந்து 65 பிரியாணி, ஆஸ் யூஷுவல் பீஸ்க்கு பதிலாக 65 வரும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் அதில் வரும். அப்புறம் மீல்ஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரசம், பொரியல், ரைஸு, அதோட வந்து ஏதாவது ஒரு சைட்ஸ், அதாவது சிக்கன் 65 இல்லை ப்ரான் ஃப்ரையோ ஃபிஷ் ஃப்ரையோ காம்பினேஷனில் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு இந்த ஜென்ரலாக ரசம்க்கு இந்த பொரிச்ச மீன் சாப்பிட்றவங்களுக்கு அது அவங்களுக்காக அதை நாங்கள் பண்ணிடுறோம். இது எல்லாமே இப்போ வந்து இந்த நோன்பு முடிகிற வரைக்கும் இஃப்தார் பேக்குன்னு சொல்லிட்டு கீ ரைஸும் சிக்கன் குழம்பு அப்புறம் வந்து இளநீர் பாயாசம் இதை ஒரு காம்போ அந்த மாதிரி கொடுக்குறோம். இதெல்லாமல் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணி போகுது, இடியப்ப சோறுன்னு ஒரு ஐட்டம் போகுது. இந்த 2 ஐட்டம் தான் இப்போ போகுது. பட் ஆனால் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற பிளான் இருக்குது. இது ஒரே குக்காக நான் இருக்கிறதுனால என்னால் வந்து நைட்டை வந்து இன்னும் பெரிய இன்னும் கொஞ்சம் மெனுஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலை. பட் ஆனால் சூன் ஒரு இன்னொரு 1 மந்த்தோ இல்லை ஒரு 1.5 மந்த்தோ இது ஒரு ப்ராப்பரான ரீச்சை, ஐ மீன் ஒரு ஸ்டாண்டர்டான ரீச்சை தொட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணுற பிளான்ஸ் இருக்குது. முஸ்லீம்ஸோட நிலை வந்து இந்தியாவில் வந்து இன்றைக்கி ரொம்ப நெருக்கடிக்குள்ளான ஒரு நிலையாக தான் இருக்குது. ஸோ நான் இந்த பேரை வந்து பெருசாக பொலிட்டிக்கலாலாம் யோசித்து வைக்கலை. பட் ஆனால் எனக்குள்ளே இருக்க பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த பேரையும் உருவாக்கி கொடுத்ததாக நான் நம்புகிறேன்.
முஸ்லீம்ஸ் வந்து சுத்தம் இல்லாதவங்கன்னு ஒரு பொதுவான இது இருக்கும், எண்ணம் இருக்கும். இப்போ என் கிச்சனில் வாங்கினா சுத்தம் இல்லாமல் இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்றது அது ஒரு பொதுவான இதுதான். ஆனால் இப்போ எங்கள் அம்மாலாம் மீனை வந்து 3 மணி நேரம் கழுவுவாங்க. எங்கள் இப்படி மீனை கழுவுனா மீன் வாசமே போயிடும்னு எங்கள் வீட்டிலலாம் கிண்டல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப க்ளீன்லினஸில் வந்து ரொம்ப ரொம்ப இதாக டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து சுத்தம் இல்லாங்கிற சொல்கிறது வந்து ரொம்ப எனக்கு என்னையே ட்ராமடைஸ் பண்ணியிருக்கு. சின்ன வயசுலேருந்து நிறையா இடங்களில் வந்து இப்படி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கிச்சன் வரும்போது நான் அந்த மாதிரியான இதெல்லாம் கேட்கக்கூடாது. அது மீன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமாக. ஆமாம், அதாவது நிறைய பொது புத்திகள் இருக்குது, அதை தாண்டி இது இருக்கணும். நான் கிச்சன் இல்லை, பொதுவாகவே ஒரு சமூகமாகவே இது வந்து பொது புத்திகளை உடைச்சிட்டு இது இந்த நிறைய விஷயங்களை பண்ணணும் பேசணும்னு நினைக்கிறேன். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.